வெல்கம் டு மணி மாஸ்க். டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனியான ஃபோன்பே ரீசெண்டாக ஐஆர்டிஏ கிட்ட இருந்து டைரக்ட் புக்கிங்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களால வந்து செல் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கார்பரேட் ஏஜென்ட்டுக்கான லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து லிமிட்டடாக தான் அந்த டைமில் வந்து செல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது மூலியமாக வந்து அவங்களால இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து செல் பண்ண முடியும். ஸோ இன்சூரன்ஸோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட்டான குஞ்சன் காய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லைசன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் செக்டர்லேயே வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபோன்பே கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் புஷ் பண்ணுறது மூலியமாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அக்வயர் பண்ண முடியும். ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து பூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அக்ரிசில் இந்தியா. அக்ரிசில் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்தியாவில் சிங்க் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 31 கோடி ரூபா செலவு பண்ணி குஜராத்தில் அவங்களோட பிளான்ட்ல கிட்டத்தட்ட வந்து 160,000 சிங்க் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இயர் ஆன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 மில்லியன் சிங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குவார்ட்டர்லி சேல்ஸில் வந்து அவங்களோட நெட் சேல்ஸாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 97 கோடி ரூபா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 112% மேலே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து இவங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா பவர். இப்போ ரீசெண்டாக பவர் மினிஸ்ட்ரி வந்து குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா பவர் பிளான்ட்டில் டாட்டாவோட எலக்ட்ரிசிட்டி செல் பண்ணுறதுக்கான ஸ்டாச்சுரேட்டரி ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து டாடா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 மெகாவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து இவங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா குட்லக் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி ரீசெண்டாக எல்என்டி கிட்ட இருந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா எல்என்டியோட புல்லட் மேனுஃபேக்சருக்கான ஸ்டீல் ப்ராடக்டோட ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சருக்கான கான்ட்ராக்டோருக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து இவங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப். ஸோ இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து போர்ட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான டாக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 வீக் வந்து இவங்களோட ஷேர் எல்லாமே வந்து ஒரு கெயினில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து அப்கமிங்லேயுமே இன்னுமே வந்து இவங்க நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து பிடிஓ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாச்சி 310 மாடலுக்கான 2022 மாடலையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எல்லாமே வந்து மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.